சட்டம் எந்த இந்தியருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. முதல்ல தமிழகத்தில் எவ்வளோ ஆதரவு இருக்கு அதை பார்க்கல. நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அல்லது தெரியாது? தெரியும் சொன்னால் இந்த போராட்டம் அர்த்தமற்றது. எதிர்கட்சி தலைவர் இந்த அளவுக்கு விவரமே தெரியாமல் சட்டமே தெரியாமல் இருக்கிறார் என்பது உள்ளபடியே மிகுந்த கவலை அளிக்கிறது. திமுக கட்சி செய்த ஆர்ப்பாட்டமே தவிர இது மக்கள் செய்த ஆர்ப்பாட்டம் கிடையாது. அதாவதுங்க, நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன், நான் திமுகக்கு ஈக்குவலாக அண்ணா திமுகக்கு ஈக்குவலாக அமைப்பு ரீதியாக நான் பலம் வாய்ந்தவங்கள் அப்படின்னா பிஜேபின்னு நான் சொல்லலை. தமிழ்நாடு பிஜேபி சினிமா கலைஞர்கள் அவர்களுக்கும் அரசியலில் இருக்கிறது இருக்கக்கூடாதான் இல்லை. அவங்க வராங்க, அவங்களை நம்பிங்கிறது இல்லை. பொய்களெல்லாம் இவர்களுடைய வாதங்களெல்லாம் பொய்ன்னு மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு மாற்றங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கட்சிங்க, நாங்களே ஒரு கட்சி வச்சுருக்கோம். எங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு பார்ப்போமா, இன்னொரு கட்சியை வளர்க்குறதுக்கு பார்ப்போமா? கடந்த காலங்களில் காங்கிரஸ் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த அண்ணம் கிடையாது. இது வந்து சென்ட்ரல் ஆக்ட், மத்திய மாநில அரசாங்கத்துக்கு பவர் கிடையாது. இதில் வந்து ஈழத்தமிழர்களை சேர்க்கணும்னு சொன்னால் அந்த ஈழத்தமிழர்கள் அதில் விரும்புகிறாங்களான்னு பார்க்கணும். பல விஷயங்கள் இருக்குது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கங்கள். இது ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் 2003 பாராளுமன்றத்தில் சொன்னார். அவங்க மாத்திரம் இல்லை, காங்கிரஸ் கட்சி, அஸ்ஸாம் காங்கிரஸ் கட்சி 2015 ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. பங்களாதேஷ்லேருந்து, வங்காளதேசத்திலிருந்து குடிபெயர்ந்து வந்து அத்துமீறி இந்தியாவுக்குள்ளே வந்த பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கணும்னு 2015 காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சு. அது மாத்திரமில்லை, கம்யூனிஸ்ட் கட்சி கோழிக்கோட்டில் ஒரு மாநாடு போட்டாங்க 2012. அந்த மாநாட்டில் பர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு இந்தியாவிலே தஞ்சம் புகுந்திருக்கிற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்குது. அந்த தீர்மானத்தை ஒட்டி அன்னைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம்முடைய பொதுச் செயலாளர் பிரகாஷ் கரத் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்க்கு லெட்டர் கூட எழுதியிருக்கிறார். அதனால் மோரவர் பாரதிய ஜனதா கட்சி என்னோட தேர்தல் அறிக்கையில் 2014 நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்களுக்கு வாய்ப்பு வந்தால் துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு, இந்த 3 சார்ந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்குவோம்னு 2014 சொன்னோம். 2014 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம் என்பது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கிற 7 இன்றைக்கி 6 ஆட்சியில் இருக்கும். அங்கேயும் கூட எங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் படித்து காட்டப்பட்டது, இந்த மக்களுக்கும் அது தெரியும். அப்படித்தான் அங்கேயும் வாக்களித்திருக்கிறாங்க. 2019 தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கோம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம் இது அவசியம் என்று நினைக்கல, இந்த நாட்டை 55 காலமாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி நினைத்தது, கம்யூனிஸ்ட் கட்சி நினைத்தது. இன்றைக்கு அவர்கள் மாறி பேசலாம், ஆனால் இது நெடுநாளைய கோரிக்கையாக இருந்த இந்த கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் எவ்வளோ ஆதரவு இருக்குது அதை பார்க்கல. நீங்கள் ஒரு சட்டம் என்று கொண்டு வந்தால் ஆதரவு எதிர்ப்பு இருப்பது இயற்கை. குறிப்பாக தமிழ்நாட்டில் இது வெறும் அரசியலாக தான் பார்க்குறேன், எதிர்ப்பாக நான் பார்க்கல. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுத்திருக்கிறது. சொல்லும்பொழுது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் எந்த இந்தியருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. முதல்ல இது வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து வெளியேறி வந்த துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்குள்ளே வந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்தியாவில் இருக்கிற எந்த குடிமக்களும் இதில் பிரச்சனை இல்லை. அது இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. இது வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அல்லது தெரியாது? தெரியும் சொன்னால் இந்த போராட்டம் அர்த்தமற்றது. தெரியாதுன்னு சொன்னால் ஒரு எதிர்கட்சி தலைவர் இது கூட தெரியல என்பது ஆச்சரியம் அளிக்கிறது. அவர் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர்னு சொன்னால் நமக்கும் தான் எதிர்கட்சி தலைவர். நமக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த அளவுக்கு விவரமே தெரியாமல் சட்டமே தெரியாமல் இருக்கிறார் என்பது உள்ளபடியே மிகுந்த கவலை அளிக்கிறது. தெரிந்து கொண்டு செய்கிறார் என்று சொன்னால் இதில் வெற்று அரசியலை தவிர வேறு எதுவும் கிடையாது. வேண்டுமென்றே மக்களை தூண்டிவிட்டு செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் இன்றைக்கி அது பெரிய அளவில் எடுபடலை.
திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட காவல்துறை எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதனால தான் காவல்துறைக்கு கூட நன்றி தெரிவித்தார் ஸ்டாலின் அவர்கள். அவருடைய எண்ணிக்கையோட காவல்துறை எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. தமிழக மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது திமுக கட்சி செய்த ஆர்ப்பாட்டமே தவிர இது மக்கள் செய்த ஆர்ப்பாட்டம் கிடையாது. அதாவதுங்க, எங்களுக்கு அமைப்பு தேர்தல் நடந்துட்டுருக்கு. கிளைத்தலைவர் ஒவ்வொரு மாதம் மூன்று மாதத்துக்கு முன்பு தொடங்கியது அமைப்பு தேர்தலெலாம். முதல்ல கிளைத்தலைவர் தேர்தல் நடந்து முடிந்தது ஒரு மாதம். அடுத்த மாதம் ஒன்றிய அளவிலான தலைவர் தேர்தல், நகராட்சி தலைவர் தேர்தலும் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்தது மூணாவது மாதம் மாவட்ட தலைவர் தேர்தல் டிசம்பரில் நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த மாதம், அதாவது வர ஜனவரியில் மாநில தலைவருடைய தேர்தல் இருக்கும். அநேகமாக ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளே இந்தியாவில் இருக்க எல்லா மாநில தலைவர் தலைமை தேர்தலுமே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் இருக்குது. அதனால் ஷார்ட்லி புதிய தலைவர் வருவார். கட்சி தலைமை முடிவு பண்ணும். இதெல்லாம் தனி மனிதன்லாம் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. கட்சி தலைமை, எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அதாவதுங்க, மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியோடு சேர்ந்து நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெற்றோம். சிவசேனாவுடைய பதவி ஆசையின் காரணமாகத்தான் அந்த கூட்டணி ஆட்சி பொறுப்பில் வர முடியாமல் போனது. அதனால் மகாராஷ்டிராவில் பின்னடைவுன்னு சொல்லவே முடியாது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் உள்ளபடியே அங்கே பலாண்டு காலமாக எங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுனால, முதல்கட்டமாக சொல்கிறேன், எனக்கு அந்த மாநிலம் தலைமை அதை கூடி முடிவு பண்ணுவாங்க என்ன காரணம்னு அப்புறம் சொல்லுவாங்களோ என்னமோ. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில், நான் இங்கேருந்து பார்க்குற பார்வையில், ஒரு ஆட்சி பல்லாண்டு காலமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன இது மாற்றம் வந்தால் என்ன அப்படின்னு மக்கள் மத்தியில் அது மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் மாறி இருக்கலாம். ஏன்னா சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லா இடங்களையும் வெற்றி பெற்றுனாங்க. பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 303 இடங்களை பெற்றது என்பது மாத்திரம். நீங்கள் இன்றைக்கி கூட எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் வந்து ஜூபிலியட்டாக நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் 3வது இடம், 44 இடத்துல வந்துருச்சு. ஜார்க்கண்ட்லேயும் 12 சீட்டு தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் வந்திருக்காங்க, அவங்க வரல. இந்தியா முழுக்க பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 18 மாநிலங்களில் 0 பெற்ற இடம், 0 18 மாநிலங்களில் 0. அதே தான் இப்போ தொடருது. பெரிய காங்கிரஸ் ரிவைவல்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பிஜேபிக்கு பின்னடைவான்னு சொன்னால், ஒரு மாநில தேர்தல் பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்படும் சொன்னால், பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் தேர்தலில் நாங்கள் தோல்வியேற்றோம் அப்போ எல்லாரும் தான் சொன்னாங்க. இது 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம். இன்னும் 4 மாதம் தான் நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. இது வந்து மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நாங்கள் என்ன நடந்தது, 2014 நாங்கள் பெற்ற இடங்களோட அதிகமான இடங்களை பெற்றிருக்கோம். 283ங்கிறது இன்றைக்கி 303 ஆயிடுச்சு. அதனால் இது பின்னடைவுன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக தொடர்ச்சியான பணி, கட்சி அமைப்பு விரிவாக்கம் என்பது தேர்தலை ஒட்டி நடப்பதல்ல, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டிய பணி. அந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் கிளைத்தேர்தலெலாம் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 40,000 பூத்தில் நாங்கள் வந்து முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமிட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதே மாதிரி ஒன்றிய தேர்தலெலாம் நடந்து முடிந்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் இப்போ நாங்கள் சந்திச்சிட்ருக்குறோம் கூட்டணியில். அதனால் கட்சியினுடைய அந்த வளர்ச்சி, அதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதாவதுங்க, நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன், நான் திமுக கீக்குலா, அண்ணா திமுக கீக்குலா அமைப்பு ரீதியாக நான் பலம் வாய்ந்தவங்கள், அவன் நான் பிஜேபின்னு நான் சொல்லலை, தமிழ்நாடு பிஜேபி. ஆனால் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி திமுக வந்து பலம் வாய்ந்தவர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திராவிட இயக்கத்தில் திமுக நாங்கள் பலம் வாய்ந்த இயக்கம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க, நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னு சொன்னால், ஏன் சார் ஒரு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க மறுக்குது? எத்தனை பெட்டிஷன்ஸு சுப்ரீம் கோர்ட்டில்? நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன சொன்னார் ஸ்டாலின்? பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ராகுல் காந்தி பிரதமர் ஆவார், இந்த ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி கவிழ்க்கப்படும், கலைக்கப்படும், 3ஆம் தேதி எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளில் நான் முதலமைச்சராக பதவி ஏற்பேன்னார். என்ன ஆட்சி இப்போ நடைபெற்று முடிந்த அந்த இடைத்தேர்தலில் 22 சீட்டில் அதுலேயும் அவங்க அந்த தேவையான எண்ணிக்கை வெற்றி பெற முடியல. இப்போ சமீபத்தில் நடந்த 2 இடைத்தேர்தலையும் தோல்வியை தழுவினார்கள். அப்போ திமுக ஸ்ட்ராங்கான கட்சின்னு சொன்னால், இன்றைக்கி சட்டமன்ற இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு எவ்வளவு ட்ராக் எப்படியாவது நிறுத்தல முடியுமான்னு தானே பார்த்தாங்க. இவர்களாக பெரிய தன்னம்பிக்கையோடு நாங்கள் மிக பலம் வாய்ந்த கட்சி, நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்குதா திமுகக்கு? அப்படி இல்லை. அதனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் அதுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு. அவங்களே சொல்லியிருக்காங்களே, நீங்கள் அவங்களெல்லாமே சேரும்பொழுதுலாம் இன்டர்வியூ கேட்டுங்கிறது அப்படிலாம் சொன்னாங்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி அது தொடரணும், அதன் மீது இருக்கிற அந்த நல்லாட்சிக்கு
எங்களுக்கும் பிடிச்சிருக்கு அந்த ஆட்சி, அதனால் சரியான கட்சி பிஜேபி நினச்சி சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் எதிர்காலம் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி தான் இருக்கிறது தமிழ்நாட்டிலையும் கூட என்பது தான் இதெல்லாம் அறிகுறிகள், பல பேர் பிஜேபியில் வந்து சேர்றதெல்லாம். அதனால் இந்த ஆட்சிக்கு மீது இருக்கிற நம்பிக்கை, இந்த ஆட்சியின் மீது இருக்கிற அந்த வெற்றி ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கிறதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் பல பேர் சேர்றாங்க. ஒரு கட்சிக்கு அணிகள் பல இருக்குது. எங்களுக்கு இளைஞர் அணி இருக்குது, மகளிர் அணி இருக்குது, விவசாய அணி இருக்குது, எல்லா அணி நிறைய அணி இருக்குது, எல்லா கட்சிக்குமே இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க. சினிமா கலைஞர்கள் அவர்களுக்கும் அரசியலில் இருக்கிறது இருக்கக்கூடாதான் என்ன, அவங்க வராங்க அவங்களை நம்பிங்கிறதில்ல, அவர்களும் பார்ட் ஆஃப் இந்த தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொண்டு இந்த கட்சி வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் கட்சியை ஆட்சி கொண்டு வரணும் அவங்களும் விரும்புகிறாங்க. நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். எல்லாருடைய எஃபோர்ட்டு கலெக்டிவ் எஃபோர்ட் சேர்ந்ததுன்னா வெற்றி கிடைக்கும். அதனால் அவங்களாலன்னு குறைத்தும் மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கன்னு சொன்னாலும் இப்போ நானும் ஒரு ஒர்க்கர், அவங்களும் ஒரு கட்சியோட தொண்டர், நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இங்கே பாருங்கள், மக்கள் மத்தியிலே இது போய் கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுலேருந்து ஆரம்பித்து நெடுவாசல், ஜல்லிக்கட்டு, நீட்டு, இதெல்லாம் கொண்டு வந்தது யார், ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்படுத்தியது யார், எல்லாம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது தான். நீட்டு காங்கிரஸ் ஆட்சியில் தான் திமுக ஆட்சியில் கொண்டு வந்து வரப்பட்டது. நெடுவாசல் அப்படி தான் வந்தது, மீத்தேன் அப்படி தான் வந்தது. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறோம். கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து தவறான பிரச்சாரத்தின் மூலமாக வெற்றி பெற்றார்கள். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு 4 மாதத்தில் நடந்த வேலூர் இடைத்தேர்தலில் 8000 வாக்குகள் மட்டும்தானே வித்தியாசம் இருந்தது பார்த்தோம். இப்போ நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் தோற்று விட்டிருக்கிறார்கள். 22 சட்டமன்றம் சரி, இப்போ 2 சட்டமன்றம் தோத்துட்டாங்களே. ஸோ 6 மாதத்துக்கு முன்பாக சொன்ன இவருடைய பொய்களெல்லாம், இவருடைய வாதங்களெல்லாம் பொய்னு மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு மாற்றங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் மீண்டும் மீண்டும் இதையே அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் மக்கள் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள். ஆல்ரெடி வழங்கிட்டாங்க. இந்த 6 மாதத்திலே பார்த்துட்டுருக்கோம் எப்படி மாறி போச்சுன்னு சொல்லிட்டு, அரசியல் தேர்தல் அரசியல் எப்படி மாறி போச்சுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இல்லை மக்கள் ஒன்றும் இதெல்லாம் தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது. அதுதான இது வந்துங்க, கடந்த காலங்களில் காங்கிரஸ் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. யார் இப்போது வருமான வரி சோதனையில் நடவடிக்கைகள், அது துறை வாரியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. அதனால் அவங்க பார்த்துப்பாங்க. இதுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது தனித்துறை, அது சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னா திமுக மேலே தான் நாங்கள் ரெய்டு, எதிர்கட்சிகளெல்லாம் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம்னா எதிர்கட்சிக்காரங்க மேலே தானே பயன்படுத்துகிறோம். திமுக மேலே எத்தனை ரெய்டு போயிருக்கு, காங்கிரஸ்காரங்க மேலே என்ன ரெய்டு போயிருக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இதில் ஒன்றும் அரசியல் ஒன்றும் கிடையாது. ஒரு கட்சிங்க, நாங்களே ஒரு கட்சி வச்சுருக்கோம், எங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு பார்ப்போமா, இன்னொரு கட்சியை வளர்க்குறதுக்கு பார்ப்போமா, இதில் லாஜிக் இருக்கா? எங்களுடைய கட்சி தான் நாங்கள் வளர்க்கணும்னு பார்ப்போம். இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் 100 பேர் இழந்திருக்கோங்க. தமிழ்நாடு பிஜேபி இந்து இயக்கங்கள் கிட்டத்தட்ட 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்கள் தொண்டர்கள்னு. இவ்வளோலாம் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கட்சியை வளர்க்குறதுக்காக பண்ணுவோம், எங்கள் கட்சியை வளர்க்கணும் தான் ஆசைப்படுவோம், அதைத்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சில பேர் எதிர்கட்சிகள் அதை சொல்லலாம், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஏதோ சொல்லிகிட்ருக்கலாம், பட் அவங்க பேச்செல்லாம் கமல்ஹாசன்லாம் அப்படியே பேசுகிறார், பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறார் இல்லையே. அதனால் இதெல்லாம் வந்து அவர்களை விமர்சனம் செய்வதற்காக விட்டுட்டு எங்களை விமர்சனம் பண்ணுறதுல என்ன நியாயம் இருக்குது? பொருளாதார மந்த நிலைங்கிறதே நான் சொல்கிறேன், அதுவே தவறான பார்வைங்கிறேன். இன்றைக்கி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவில் இருக்குது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இல்லாத அளவுக்கு, உலக இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு, இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. சென்செக்ஸ் வந்து 42,000 பாயிண்டில் போயிருக்கு. சென்செக்ஸ் பொதுவாக அது வந்து ஸ்பெக்குலேட்டிவ், இதுதான் அதை வச்சு நீங்கள் வந்து பொருளாதாரத்தினுடைய நிலைமையை நீங்கள் ஊர்ஜிய ஒரு இது எடுத்துகிட்டு அளவுகோலாக எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட சென்செக்ஸ் உயர்வு எதை காட்டுகிறது? சும்மாலாம் உயராது சென்செக்ஸ். 8 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு முடிவு எடுத்தாங்க, நிதியமைச்சரடி பிரதமர் எடுத்தார், அதனால் சென்செக்ஸ் உயர்ந்ததெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் சென்செக்ஸ் உயரும். அப்போ கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இந்த நாட்டுடைய பொருளாதாரம் நல்ல நிலைக்கு போகுங்கிறதுனால தானே சுதந்திரம் பெற்ற பெற்றதிலிருந்து இன்று வரை இந்த அளவு உயர்ந்ததே இல்லை. 42,000 பாயிண்ட் இருக்குது. பொருளாதாரம் கீழே இருக்குன்னு சொன்னால் சென்செக்ஸ் உயராது, யார் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு குவிகிறது, யார் இன்வெஸ்ட் பண்ணுவான்? பொருளாதாரம் ரிசெஷனை நோக்கி, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், ரிசெஷனை நோக்கி சொல்லுகிறதுன்னா எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு கூட பத்திரிகையில் வந்திருக்கிறது, நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, 13 வங்கிகள் இப்போ வந்து வருமா அது ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு,
லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. 13 வங்கிகள் என்பிஏ விகிதம் பல மடங்கு குறைந்து போச்சு. 15% கிட்ட குறைஞ்சிருக்கு, என்பிஏ விகிதம் குறைஞ்சிருக்குது. அதே போல் அந்நிய செலாவணி கையிருப்பு 29,00,000 கோடி கையிருப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு 5%, காங்கிரஸ் பீரியடில் 12-13 தொட்டது, 10-12-13, இப்போ 3.5-4.5 இருந்தது, இப்போ 5 வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது கடந்த காலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது, 10 கால காங்கிரஸ் ஆட்சிக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபுல் கண்ட்ரோல் தான் இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து பொருளாதார மந்தநிலை எப்படி சொல்ல முடியும்? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கூட இதில் கியா மோட்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்களுடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி எதனால் நடக்கும் அதெல்லாம்? அதனால் இது தவறான விஷயம். ப்ளூபர்க் எக்கானமி சொல்லுது அடுத்த ஆண்டுகா வரும்பொழுது 7.1 ஜிடிபி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் சைக்ளிக்கல் ஸ்லோடவுன் சொல்லுவாங்க இதை. நீங்கள் அது ஸ்லோடவுன் சொன்னால் இட் இஸ் ஜஸ்ட் சைக்ளிக்கல் ஸ்லோடவுன். இந்த சைக்ளிக்கல் ஸ்லோடவுன் இந்தியாவில் நிறைய தரம் வந்திருக்கு. நரசிம்மராவ் பீரியடில் வந்திருக்கு, மன்மோகன் சிங் பீரியடில் வந்திருக்கு, வாஜ்பாய் பீரியடில் வந்திருக்கு, இப்போ வந்திருக்கு. அது ஈஸியாக மாறும். இட்ஸ் நாட் இந்த நாட்டினுடைய பொருளாதார அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்யவே முடியாது. இது வந்து சென்ட்ரல் ஆக்ட், மத்திய மாநில அரசாங்கத்துக்கு பவர் கிடையாது. இது வந்து சட்டத்தில், அரசியலமைப்பு சட்டத்தில் 3 வகையான அதிகாரங்கள், சட்டங்கள் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் ஆக்ட், இன்னொன்று கன்கரண்ட். மாநிலங்களும் சட்டம் இயற்றலாம் ஒரு சப்ஜெக்டில், அந்த சப்ஜெக்டில் மத்திய அரசாங்கமும் சட்டம் இயற்றலாம். இன்னொன்று மாநிலங்களுக்கே இருக்கிற அதிகாரங்கள். இது வந்து சிட்டிசன்ஷிப்பு, இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவராக, குடிமக்களாக யார் இருக்கணுங்கிற முடிவு செய்ய அதிகாரம் படைத்தது மத்திய அரசு மாத்திரமே. இது சென்ட்ரல் ஆக்ட். அதனால் சில மாநிலங்களை, பாண்டிச்சேரியில் நான் திரு நாராயணசாமி போடுறவர்கள், நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் அரசியல், அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் அவங்களால ஒன்றும் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டம் இது இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் சும்மா அரசியல் பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி கேரளாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது முதல்ல? இதே சிபிஎம் தான் நான் சொன்னேன். கோழிக்கோடு மாநிலத்தில் அவங்களுக்கு கொடுக்க சொன்னதே சிபிஎம் தான். அவங்களும் காங்கிரஸும் சேர்ந்து எல்லாரும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவதில் ரொம்ப வந்து மக்களெல்லாம் முட்டாளெல்லாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னு இப்போ கூகுள் போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க பண்ணதெல்லாம். இதெல்லாம் சமீபத்தில் தானே இவங்கெல்லாம் அதை தீர்மானம் போட்டாங்க. அதனால் சும்மா மக்களை ஏமாத்துகின்ற தீர்மானங்கள். கண்டிப்பாக ஃபீல் பண்ண, நான் மாத்திரம் ஃபீல் பண்ணல. இப்போ அதிமுக பேசும்பொழுதே சொல்கிறாங்க அம்மாவுடைய ஆட்சி அப்படி தான் பேசுகிறாங்க. இது என்னுடைய ஆட்சின்னு எடப்பாடியார் சொல்லலை, இது அதிமுக ஆட்சின்னு அவங்க சொல்லலை. அவங்களே இது அம்மா ஆட்சின்னு தான் பேசுகிறாங்க. அப்படின்னும் பொழுது அந்த வெற்றிடம் இருப்பதாக அவங்களும் உணராக தான் தெரியுது. அதே மாதிரி திமுகவோட பொதுக்குழு நடந்தது, அதில் ஸ்டாலின் சொன்னார், நான் கலைஞருக்கு இணையாக என்னால் சொல்ல முடியாது, அவருடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றலோ எனக்கு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போனா அந்த அவரே புரிஞ்சுக்கிறார்ல, இப்போ திமுகவில் கலைஞருக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இல்லை, அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இல்லைன்னா அந்த வெற்றிடம் இருக்கும் தான் அர்த்தம். அவங்க அதை கிளைம் அவர் சொல்கிறாங்க, அதனால நானும் சொல்கிறோம் எஸ் இந்த வெற்றிடம் இருக்கிறதா தான் தெரியுது. அதாவதுங்க இந்த சிஐஏ, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் 103 தடவை இப்போ அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது பாருங்கள், இந்த சட்டம் 5 தடவை திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அந்த காரணங்கள், இந்த 3 நாடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்திற்கு, அவ்வளோதான் நீங்கள் பார்க்கணுத்த. அதை போய் நீங்கள், நாங்கள் பூட்டான் சேர்க்கலை, நேபாள் கூட தான் சேர்க்கலை, ஸ்ரீலங்கா விட்டுருங்க, பூட்டான் சேர்க்கலை, நேபாள் சேர்க்கலை, பக்கத்து நாடுகள் தானே சேர்க்கலையே. இது அதற்கான ஏற்பாடுப்படுத்தப்பட்ட இது திருத்தமே தவிர இதை விட்டுட்டோன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்த 3 நாடுகள், அவ்வளோதான். இதில் வந்து ஈழத்தமிழர்களை சேர்க்கணும்னு சொன்னால் அந்த ஈழத்தமிழர்கள் அதில் விரும்புகிறாங்களான்னு பார்க்கணும். பல விஷயங்கள் இருக்குது. சொல்கிறாங்க அங்கேருந்து இங்கே கொடுத்துட்டா அவங்களுக்கு அங்கே குடியுரிமை போகணும்னு. அவங்களாம் இங்கே அகதிகளாக வந்திருக்கிறாங்கன்னா தன்னுடைய சொந்த சொத்து, நிலம், வீடு, ஆலயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நாம் வந்து அவங்களை அங்கே கௌரவமாக அவங்களுடைய சொந்த தாய்நாட்டில், தாய்மண்ணில் குடியமர்த்தணுங்கிறது தானே நல்லதாக இருக்கும், அவங்களுக்கு பண்ணுற நல்ல விஷயமா இருக்கும். அந்த யுத்தம் முடிஞ்சு போச்சு. அங்கே வந்து தமிழர் பகுதியில் இங்கேருந்து 14-19 ஒரு 13,000 பேர் போயிருக்கிறாங்க, செட்டிலாக இருக்கிறாங்க. அவருடைய கருத்துக்களும் கேட்கலாம். என்ன அங்கே இருக்கிற மக்களை நீ இங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து குடியுரிமை கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் பேர் யாழ்ப்பாணத்துலேயும் கொலம்போலையும் அந்த ஹில் கண்ட்ரி நம்ம மலையக தமிழ்லாம் இருக்காங்க, அவங்களையும் அப்புறம் அந்த அரசாங்கம் விரட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக ஒரு பௌத்த பூமியாக மாறிடணும். அதுவும் பார்க்கணும் இல்லை. முறவர் அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்குறோம்.
இந்த அரசியலுக்காக இவர்கள் பேசலாம், அவர்கள் விரும்புகிறாங்களாங்கிறதையும் பார்க்கணும்ல. நன்றி, வணக்கம்.